ஸோ எக்ஸசைஸ் 2.8ல ஃபோர்த் சம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அடுத்து ஒய் கண்டுபிடிச்சிருந்தோம், காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போது இங்கே வந்து நம்ம தேர்ட் ஒன் வந்து நிரூபிக்கணும். ஸோ தேர்ட் ஒனில் நமக்கு எக்ஸ் பவர் எம் வேணும். எக்ஸ் வந்து என்னது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் எம். இதை வந்து நம்ம டிமாய்வரின் தேற்றப்படி என்ன செய்யணும், விரிச்சு எழுதணும். அதாவது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஸோ இதே மாதிரி தான் ஒய் பவர் என், ஒய் வந்து என்னது, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா பவர் என். ஸோ இதே நம்ம டிமாய்வரின் தேற்றப்படி காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். அதாவது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா, காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ நம்ம இசட் ஒன் பை இசட் டூன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஆர் ஒன் பை ஆர் டூ, காஸ் டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ. இதுபடி இதை நம்ம காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதை இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம், காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இந்த ப்ளஸ் வந்து நமக்கு அப்படியே மைனஸாக மாறிடும், ஏன்னா ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழ் எடுக்கும் பொழுது ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னையும் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்மையும் மைனஸ் பண்ணணும். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இப்போ மைனஸை உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. அதாவது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என், ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம், நமக்கு என்னது டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன். ஸோ எக்ஸ் பவர் எம் வந்து என்னது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஒய் பவர் என் வந்து காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இங்கே நம்ம எக்ஸ் பவர் எம்மையும் ஒய் பவர் என்னையும் மல்டிப்ளை பண்ணுவோம், காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. ஸோ இது வந்து நமக்கு இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ, ஆர் ஒன் ஆர் டூ, காஸ் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ. இந்த ஃபார்முலாக்கு எழுதணும்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இதை வந்து நம்ம ஒன் பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் எடுத்தோம்னா ஒன் பை காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இதை மேலே கொண்டு வரும்பொழுது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸாக மாறிடும், மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இப்போது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ்
plus 1 by x power m into y power n. அதாவது cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. Plus cos m alpha plus n beta minus I sin minus I sin m alpha plus n beta. So plus sin o minus sin o cancel aichuna cos ipo namak enna irukku 2 cos m alpha plus n beta. 2 cos m alpha plus n beta idha nam enadhu நிரூபிக்க வேண்டியது. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். z cube plus 27 equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இப்போ z cube equal to plus 27 நமக்கு minus 27 மாறும். நெக்ஸ்ட் z cube equal to minus 27 27 into minus 1 னு போடலாம். அடுத்து z cube equal to 27 ங்கிறது நமக்கு 3 power 3. அதாவது 3 into 3 into 3 equal to 27. இப்போ 3 cube minus 1. அடுத்து இந்த பவர்ல இருக்கிற 3 நமக்கு 3 power 3 whole power 1 by 3 னு மாறிடும். minus 1 whole power 1 by 3. இப்போ இந்த 1 by 3 ஏ உள்ள கொண்டு வந்தோம்னா, இதை உள்ள கொண்டு வந்தோம்னா எப்படி வரும்? 3 பவர் 3 ஹோல் பவர் 1 பை 3 இருக்கா? இப்போ 3 பவர் 3 இன்ட்டு 1 பை 3 வந்துடும். ஸோ 3 கேன்சல் ஆகிடும். லாஸ்டாக நமக்கு 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ z ஈக்குவல் டு 3, இந்த மைனஸ் 1 வந்து நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை. ஏன்னா காஸ் 180 டிகிரி என்னது நமக்கு மைனஸ் 1, சைன் 180 டிகிரி கூட என்னது 0. இப்போ 2k பையை கூட்டுக. ஈக்குவல் டு 3 காஸ் பை பிளஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 2k பை. இப்போ இதை வந்து நம்ம டி மாய்வரின் ஏற்றப்படி காஸ் பை பிளஸ் 2k பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பிளஸ் 2k பை பை 3 ஈக்குவல் டு. இப்போ இங்கே நமக்கு கே இன் மதிப்பு என்னது 0 1 2. ஏன்னா நமக்கு என் ஈக்குவல் டு என்னது 3. நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இசட் ஈக்குவல் டு 3 காஸ் பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பை 3. இப்போ இதை வந்து நம்ம 3 சிஸ் பை பை 3 எழுதிக்கலாம். ஷார்ட்டாக நம்ம ஒன்று பார்த்தோமோ அதே தான். இசட் ஈக்குவல் டு 3 3 பை பை 3 பிளஸ் ஐ சைன் 3 பை பை 3. ஸோ 3 கேன்சல் ஆகிடும். 3 காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை. ஏற்கனவே பார்த்துருக்கோம் காஸ் பைனா மைனஸ் 1, சைன்னா 0. அதாவது 3 மைனஸ் 1 பிளஸ் ஐ 0. ஸோ 3 மைனஸ் 1 வந்துடும். அப்போ மைனஸ் 3. கே ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஈக்குவல் டு 3 காஸ் கேக்கு 2 போட்டோம்னா 4 5 பை பை 3. 5 பை பை 3 பிளஸ் ஐ சைன் 5 பை பை 3. இப்போ நமக்கு தீர்வுகள் வந்து இதே நம்ம இப்படி எழுதலாம். 3 சிஸ் 5 பை பை 3 வந்து ஒரு ஷார்ட்கட். 5 பை 3 மைனஸ் 3 5 பை பை 3. ஸோ சிஐஎஸ் அப்படின்னா
காஸ் பிளஸ் ஐ சைன். நமக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். டீட்டாவோட மதிப்பு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா தான் இந்த சிஐஎஸோட விரிவாக்கம்.